கதை கதையாய் கதைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது ராகவி பொன்னியின் செல்வன் பாகம் மூன்று கொலைவாள் அதிகாரம் பதினொன்று பட்டறை வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான் பழையாறையை குறியாக வைத்துக் கொண்டு போய் கொண்டிருந்தான் பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒருவாறு ஞாபகம் இருந்தபடியால் யாரையும் கூட கேளாமல் உத்தேசமாக திசை பார்த்து கொண்டு சென்றான் முதலில் கொஞ்ச தூரம் காட்டுப்பாதை வழியே சென்றான் குதிரை இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு போனதை அறிந்தான் வல்லவரேனுக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது அவன் சிறிது நேரமாவது அயர்ந்து தூங்கி பல தினங்கள் ஆகிவிட்டன அவ்வப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஆடி விழுந்ததை தவிர நிமித்தமாக ஓரிடத்தில் படுத்து தூங்கினோம் என்பது கிடையாது பழையாறைக்குப் போய் இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டால் அப்புறம் அவனுடைய பொறுப்பு தீர்ந்தது நிம்மதியாக தூங்கலாம் வெகுநேரம் தூங்கலாம் ஏன் சென்று போன தினங்களுக்கும் சேர்ந்து நாள் தூங்க வேண்டும் என்று திட்டமிட்டான் இளவரசி குந்தவையிடம் தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும் போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவன் எண்ணி பார்த்தான் தேவியின் முகம் அதை கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து பொழியும் என்பதை நினைத்தான் அந்த நினைவு அவனுக்கு ரோமாஞ்சனம் உண்டு பண்ணியது இன்னொரு விஷயம் அவனுக்கு நினைவு வந்தது காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை பொய்யும் புனை சுருட்டும் அவன் சொல்லியிருக்கிறான் அவசியம் நேரிட்டதனால்தான் கூறினான் ஆயினும் அதையெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு உள்ளமும் உடலும் குன்றி போயின இளவரசர் அருள்மொழிவர்மரோடு சிறிது காலம் பழகியதனால் அவனுடைய மனப்போக்கி மாறி போயிருந்தது ராஜரீக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவன் கருதி இருந்தான் அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர்கள் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பி பெறலாம் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது அந்த எண்ணமெல்லாம் இப்போது மாறிவிட்டது இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அவனுக்கு பொய் புனை சுருட்டுகளில் வெறுப்பே உண்டாகிவிட்டது அவரை காப்பாற்றுவதற்காக எண்ணிக்கொண்டு மந்திரவாதியின் காது கேட்க நேற்றிரவு அவன் கூறிய பொய்யையும் எண்ணிக்கொண்டான் அதனால் ஏதாவது விபரீதம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தபோது அவன் நெஞ்சு துணுக்கமுற்றது அதை வேறு யாராவது கேட்டிருந்தால் ஒருவேளை குந்தவை தேவியிடமே யாரேனும் சொல்லியிருந்தால் இளைய பிராட்டி நம்பிவிடமாட்டாள் ஆயினும் எவ்வளவு பெரிய ஆபத்து இனி இவ்வாறெல்லாம் இல்லாததை புனைந்து கூறுவதை விட்டுவிட வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் அதனால் கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டும் அந்த வீர வைஷ்ணவனை போன்றவர்களும் ரவிதாசனை போன்றவர்களும் ஒற்றர் வேலை செய்யட்டும் நமக்கு என்னத்திற்கு அந்த தொல்லை வாழும் துணை கொண்டு நமக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கட்டும் அதுவே போதும் அதனால் உயிரை இழந்தாலும் சரிதான் தந்திர மந்திரங்களையெல்லாம் இனி விட்டுவிட வேண்டியதுதான் இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே சென்றதில் குதிரையின் வேகம் தடைப்பட்டதை அவன் சிறிது நேரம் கவனிக்கவில்லை ஏன் குதிரை மீதிலிருந்து சிந்தனை செய்து கொண்டே போனதில் கொஞ்சம் கண்ணயந்தும் விட்டான் குதிரை ஓரிடத்தில் தடுமாறி குனிந்தபோது அவன் திடுக்கிட்டு விழுத்துக் கொண்டான் குதிரை தனது முன்னங்கால் ஒன்றை தரையில் ஊன்றி வைக்க முடியாமல் தத்தளித்தது தெரிந்தது உடனே கீழே இறங்கினான் குதிரையை தட்டிக் கொடுத்துவிட்டு ஊனம் அடைந்ததாக தோன்றிய முன்னங்காலை எடுத்து பார்த்தான் அதன் அடிப்புறத்தில் ஒரு சிறிய கூரியக்கல் பொத்திக் கொண்டிருந்தது அதை லாவகமாக எடுத்து எறிந்தான் நல்ல வேளை பெரிய காயம் ஒன்றும் படவில்லை மறுபடியும் குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திவிட்டு அதன் முதுகின் மீது ஏறிக்கொண்டான் கப்பலில் அரபு நாட்டார் பேசிக்கொண்டது நினைவு வந்தது தமிழ்நாட்டார் கொடூரமானவர்கள் அறிவும் இல்லாதவர்கள் குதிரைகளின் குழம்புக்கு கவசம் அடிக்காமல் வெறும் காலினால் ஓட செய்கிறார்கள் அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் இதை நினைத்துக்கொண்டே கொண்டே வந்தியத்தேவன் குதிரையை ஓட்டினான் வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பலே கவசம் தெரிப்பார்கள் குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவது அதிசயமான காரியம்தான் ஆயிரம் அம்மாதிரி வேறு தேசங்களில் செய்வதுண்டு என்று முன்னமே கேள்விப்பட்டிருந்தான் முதன் முதலாக எதிர்ப்படும் கொல்லுப்பட்டறையில் இதை பற்றி கேட்க வேண்டியதுதான் முடியுமானால் இந்த குதிரையின் குழம்புக்கே கவசம் அடித்து பார்க்கலாம் இல்லாவிடில் இது பழையாறை வரை போய் சேர்வதே கடினம் நடுவில் இது விழுந்துவிட்டால் வேறு குதிரை சம்பாதிக்க வேண்டும் எப்படி சம்பாதிப்பது யாரிடமாவது திருடத்தான் வேண்டும் சி அந்த நினைவே வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை விட்டு கொண்டு போய் வந்தியத்தேவன் ராஜபாட்டையை அடைந்தான் வந்தது வரட்டும் இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும் தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்தில் இருக்க முடியாது பழுவேட்டரையர் பரிவாரங்கள் பின்னாலேதான் வரும் மந்திரவாதியும் அப்படித்தான் ஆகையால் அபாயம் ஒன்றுமில்லை மேலும் ராஜபாட்டையோடு போனால் கொல்லப்பட்டறை எங்கேயாவது இருக்கும் அதில் குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட முடியுமா என்று பார்க்கலாம் வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள் ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாக வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம் பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் வருவதற்குள் தான் வெகுதூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம் மற்றொரு பக்கத்தில் கிராமத்து ஜனங்கள் ஸ்திரீகள் புருஷர்கள் வயோதிகர்கள் சிறுவர் சிறுமிகள் அனைவரும் அங்கங்கே கும்பல் கும்பலாக நின்று கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் விஷயம் என்னவா இருக்கும் என்று அவனால் ஊகிக்க முடியவில்லை அவர்களில் சிலர் குதிரையில் வருகிறவனை கண்டதும் அவனை நிறுத்தும் எண்ணத்தோடு அருகில் வந்தார்கள் வந்தியத்தேவன் அதற்கு இடம் கொடுக்காமல் குதிரையை தட்டிவிட்டு கொண்டு மேலே போனான் வீண் வம்புகளில் அகப்பட்டுக் கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை கிராமத்தை தாண்டியதும் சாலை ஓரத்தில் கொல்லுப்பட்டறை ஒன்று இருக்க கண்டான் அதை கடந்து மேலே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை குதிரையை நிறுத்திவிட்டு பட்டறைக்குள் சென்றான் பட்டறைக்குள் கொல்லன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்க கண்டான் ஒரு சிறுவன் துருத்து ஊதி கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் உள்ளே பிரவேசித்த அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் பின்பக்கமாக மறைந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது ஆனால் இதிலெல்லாம் அவன் கவனம் செல்லவில்லை கொல்லன் கையில் வைத்துக் கொண்டிருந்த வாழ் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தது அது ஒரு அபூர்வமான வாள் பட்டறையில் வைத்து கொல்லன் அதை செப்பனிட்டுக் கொண்டிருந்ததாக தோன்றியது அதன் ஒரு பகுதி பளபளவென்று வெள்ளியைப் போல் பிரகாசித்தது இன்னொரு பகுதி நெருப்பிலிருந்து அப்போதுதான் எடுக்கப்பட்டிருந்தபடியால் தங்க நிற செந்தழல் பிழம்பை போல் வாள் என்றால் இதுவல்லவா வாள் என்று வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் எண்ணி வியந்தான் இத்துடன் அதிகாரம் பதினொன்று முற்றிற்று